ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான், செய்வான். அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த ரெண்டு பேரில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்லை, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீ அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அவனை அவங்ககிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார். இன்றைக்கி எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. வெடிகுண்டு இப்போ மிருகங்கள் கூட அதெல்லாம் பண்ணுறதில்ல. மிருகங்கள் இப்போ பேப்பரில் செய்தி வருதா? இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஒரு கோழி ஒரு சேவலை AK-47 துப்பாக்கியால் சுட்டு விட்டுது. அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூரில் ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்படி வர்றதில்லை. ஆனால் மனுஷனை பற்றி அப்படி வருது செய்தி இல்லையா? இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு உடம்பெலாம் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டியை போய் கட்டி பிடிச்சிது பண்ணாது. அப்படி பண்ணியிருந்தால் மறுபடியும் DRK விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும். அது மாதிரி வந்துடும். அது மனுஷன் செய்கிறான், ஆனால் மிருகங்கள் அதை பண்ணுறதில்லை. அந்த மாதிரி அந்த இன்னைக்கு ஒரு பசுமாடு காளமாட்டு அவமானம் தாங்காமல் தூக்க மாட்டிக்கிட்டு தொங்குது. இதெல்லாம் பாருங்கள், மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன், ஏன்னா அந்த மனசு தான் காரணம் இது எல்லாத்துக்கும். அதுக்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த இவ்வளவுக்கு கோளாறுக்கும் மனம்தான் நம்மளை அந்த அளவுக்கு திசை திருப்புறது, வழி நடத்துறது. அதனால் மனசை புரிந்து கொள்ளுங்கள், மனசை அடக்காதீங்க, மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது எனக்கு முதல்ல இந்த வேதாத்ரி அவர்கள் அந்த உலக மனவளக்கலை மன்றத்தில் எப்போ தொடர்புனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார். சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேசுகிறதுக்கு கூப்பிடாங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெலாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ சினம் தவிர்த்து மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதா போவேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன். கோவப்படுறது மனுஷ இயல்பு, அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார், அடிக்க போகிறார், என்னமோ தகராறு. இவர் கடுமையாக இருக்குது, ஒரு முகம் கோவப்படுறாரு இந்த பெரிய மனுஷன், ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி. இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு, சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டார். உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை. தவாரப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கோம். நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டனா, பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னாரு. அப்பா அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. ஏ நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டுருக்காரு, அவர் லக்கேஜெலாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு. நம்ம எதுக்கு சார் அனாவசியமாக இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டது, நம்ம வழியில் நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்கே பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை, என்ன கூப்பிட்டேன் நான். அப்புறம் ஒரு இப்போ போன மாதம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன்னு. அது வேணாம் சார், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்கள் வேணால் பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இதுதான் எனக்கு முதல் தொடர்பு, இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு எனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் இப்படி தான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியாக அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது, பேராசிரியர்களுடைய பழக்கம், இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம், அந்த பழக்கமே எங்களை பாதித்து எங்களை மாற்றிருக்குது. நேரடியாக ஈடுபட்டால் இன்னும் எவ்வளவு மாற முடியும். இப்போ என்னுடைய நண்பர்கள் மனவளக்கலை மன்றத்தில் எனக்கு இந்த உடற்பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சிலது முழுமையாக கற்றுக்கலைனால். அவர்களுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சு, அது ஒரு நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ வாழ்க வளமுன்னு சொன்னால் அது ஒரு மனசே சரியாக போயிடுது. அது நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அந்த நண்பர் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எடுத்தாலும் வாழ்க வளமுடன் பார், நேரில் வாழ்க வளம். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நான் ஒருத்தன் கிணத்துல உண்டு கிடக்கிறான்னு வைங்க, கிணத்துல உண்டு கிடக்கு, ஐயா யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிறான். அப்போ கூட அவர் வந்து எட்டி பார்த்தாருன்னா முதல்ல வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கயிறு எடுக்க ஓடுவார். அந்த அளவுக்கு மனசில் வந்து பதிஞ்சு போச்சு அந்த வார்த்தை. நம்ம அப்படி அந்த எண்ணெய் அலைகள் உலகம் பூரா பரவணுங்கிறது அதுதான். அது அப்படி அது அந்த எண்ணத்துக்கு வலிமை உண்டுன்னு இப்போ நம்ம நிறைய இது பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இதில் வந்து நமக்கு மனசை வந்து இது பண்ணுறது சொன்னேன்னே, வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு போனாராம், ஒரு கிளி கொண்டு வந்தாராம், பிடிச்சி கொண்டு வந்தார். இங்கே ஒரு கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார், வீட்டில் கூண்டில் கிளியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார். வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறார். அது பாட்டு அந்த கூண்டுக்குள்ளே அந்த கிளி இருக்குது. மறுபடியும் இவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போகிறார் அந்த அந்த வளர்த்தவர். அப்போ அந்த கிளிகிட்ட கேட்டாராம், கூண்டு கிளிகிட்ட போய், இந்த வார கிளியே நீ பிறந்த இடத்துக்கு நான் போகிறேன், இப்போ மறுபடியும் அங்கே உன் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சேதி இருந்தால் சொல்லு, உனக்கு சொந்தக்காரங்க இருந்தால் சேதி இருந்தால் சொல்லி சொல்லிட்டு வரேன் இருக்கார் அந்த கிளிகிட்ட. இந்த கிளி கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, அது ஏதோ நான் கூண்டுக்குள்ளே இப்படியே வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது தண்ணி கிடைக்குது, கூண்டுக்குள்ளே காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டுருக்கு. இவர் நேராக போனார் ஆப்பிரிக்காவுக்கு போய், அங்கே காட்டு கிளி காட்டு பக்கம் போய் இப்படியே ஒவ்வொரு மரமாக பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாராம் கிளி பார்த்து, உங்கள் ஜோடி கிளி எங்கள் கூண்டில் இருக்குன்னு. எதுவும் கவனிக்கலை எந்த கிளியும். ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்துதான் ஒரு கிளையில். இவர் ஒரு யூகத்தில் அந்த கிளிகிட்ட போய், கிளியே உன்னுடைய ஜோடி கிளி அங்கே கூண்டில் வச்சு வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்குறோம், கூண்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த தனியாக இருந்த கிளி பொல பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. இவர் நினச்சிட்டா, ஐயோ நம்மளால் ஒரு கிளி இப்போ உயிர் போயிட்டுதே, இது அந்த ஞாபகத்தை ஜோடி கிளி அதோட ஜோடி கிளி இதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். உடனே ரொம்ப சோகத்தோடு வந்தார். இங்கே வந்து கூண்டு கிளிகிட்ட சொன்னாராம், கூண்டு கிளிகிட்ட இந்த மாதிரி அது மாதிரி சொன்னேன், அங்கே போய் ஒரு மரத்தடியில் உன் ஜோடி கிளி இது மாதிரி நீ கூண்டுக்குள்ளே தான் அப்படியே உழுந்து செத்து போச்சு, அப்படின்றாரு. அப்படி சொன்னது இந்த கூண்டுக்குள்ளே இருந்த கிளியும் பொல பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு உள்ளே வந்து செத்து போச்சு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அனாவசியமாக ரெண்டு கிளியை வீணாக எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி. உடனே கிளிமை இதை வச்சுட்டு கூண்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு கூண்டை திறந்து அதை எடுத்து தூக்கி எறிஞ்சாராம். பக்கத்து வெளியில் தூக்கி எறிஞ்சா அப்படி படப்படன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு மரத்தில் சாவில் செத்தது மாதிரி கிடந்திருக்கு. போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இது கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத என் ஜோடி கிளி உன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சது, அதுவும் அங்கே சாவலை, உயிரோடு தான் இருக்கு. கூண்டுக்குள்ளேருந்து நீ தப்பிக்கணும்னா செத்தது மாதிரி நடி, உன் தலைகள்லேருந்து விடுபட்டு போடலாம், வெளியில் வந்துடலாம், கூண்டுலேருந்து விடுதலை கிடைக்கும் உனக்கு, அது ஆன்ம விடுதலை. அதனால் அந்த கிளி வாழும்போதே செத்து போனது, இப்பொழுது செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ங்கிற தத்துவத்தை அப்படி சொல்லுவாங்க. அந்த கலைகள்லேருந்து விடுபடணும்னா அந்த ஆன்ம விடுதலை, அதுதான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் இந்த மன்றத்தை நமக்கு கொடுக்குற பயிற்சிகள். ஆன்ம விடுதலை கிடையாது. உள்ளுக்குள்ளே போய் அகத்தாய்வு பண்ணுறதுனா எதுக்குன்னா உள்ளே இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். உள்ளே இருக்கிற ஒருத்தருக்கா நமக்குள்ளே. இப்போ நமக்கெல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் 3 பேர். இப்போ என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், நம்ம 2 பேருக்கும் தெரியாத எனக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவன் 3வது மனுஷன். அந்த 3வது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு, இந்த பயிற்சி. ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும், இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கலைவாணர் NS கிருஷ்ணன் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார். அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்குறார். ஒரு ஏரி ஓரமா 2 பசங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. வழியில ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்க விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஏரியில கை காலை கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு 2ஐயும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம், அந்த ஆள் பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா. கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்றது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுத்துருவார், ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேற புதுசாக வாங்கிறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும், அதனால நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னு நானா. எப்படி அது சொல்லுன்னு இருக்கான் அவன். செருப்பு 2 அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும், உன் சட்டப்பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட குதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் 2 பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கைய அப்படின்னா. அதே மாதிரி 1 ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க 2 பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார். காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கிருந்த காசு கண்ணில் போட்டுட்டுது. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார். 4 பக்கமும் திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சிருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார். ஆண்டவா, இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஊற்றிக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திவிட்டு போகிறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம். உனக்கு 1 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு நானா. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனால் பாருங்க, அவருக்கே இடைஞ்சலாக வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாராம். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாராம். உடனே இவர் அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினப்புல, அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாராம். இவர் மறுபடியும் 100 ரூபா கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம். 7-8 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில் வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி அவன் வந்தான். அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் 1க்கு 1 வித்தியாசமா இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. இவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தச்சுப்பிட்டியே அப்படின்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயய்யா இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போடும், மற்றபடி அந்த சட்டையில உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமா தைச்சிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க, ஜோரா இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசனை பண்ணி பார்த்தான். சரியான யோசனையா தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை. வலது கையை உள்ள இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்குறது மாதிரி ஆயிட்டுது. என்ன இது முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே அப்படியே தொங்குறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பிச்சான். ஐயய்யா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படியே வச்சுங்க சரியா போடும் அப்படின்னா. இதுவும் நல்ல யோசனையாகப்படுது அப்படின்னு நினச்சானா இவன். சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான். கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான், சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படியே மெதுவாக நடந்து போனான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான். இவனை பார்த்தான். இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தான். ஆஹா அற்புதமாக இருக்கேன், நான் சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது இது, நிச்சயமாக இது இந்த ஊர் மேலே தெருவில் ஒருத்தன் இருக்கிறானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னு நானா. இதை கேட்டது அவனுக்கு ஆச்சரியம். ரொம்ப எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கம் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னு நானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10ஆம் நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கையை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆள் 7ஆம் நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். இதுக்கு அவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7ஆம் நம்பர் பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம். ஒரு ஆள் இருந்தார். அவரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயை திறக்கிறது இல்லை. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார். குரு கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவா இருந்தாவில் புரியும். திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்றது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி சுற்றும் முற்றும் பார்த்தார். வந்தவர் இதை கவனிச்சார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாராம். தியானம்னா என்ன சுவாமின்னாராம். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாம கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணா கூட வந்தவர் சளைக்கல. இன்னொரு கேள்வியும் கேட்டார். ஆசீர்வாதம்னா என்னன்னாராம். இவர் பார்த்தார். இப்படியே போனா இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கற பாவனையில ரெண்டு கையையும் விரிச்சி காட்டினாராம். வந்தவர் முகத்துல மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கிருந்து புறப்பட்டு போனார். வழியில அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சார். உங்க குருவை நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னாராம். இவரு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க. இவர் விவரமா சொன்னாராம், உங்க குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா? புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத அவர் செய்கை மூலமா உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன். ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதுல உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா ஆசீர்வதிக்கப்படுறது பத்தி கேட்டேன். கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத ரெண்டு கையையும் விரிச்சு உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவா குரு கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க? நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். இது மாதிரி தான் நாம சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதுல எல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம யாருங்கிறது நமக்கு புரியறது இல்லை. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனாலதான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமா விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்றது வழக்கம். எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாசம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமே என் கையில சுத்தமா ஒண்ணும் இல்லை, புதுசா எதுவும் செலவு வச்சுடாத அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்தினேன். அவ்வளவுதான் அப்படின்னார்.